சித்தார்த் பூமி சீரியல் பிப்ரவரி 24ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ படம் உள்ளது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தமன்னா வந்து அந்த பேப்பர்ஸை வந்து பொம்மிக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ பொம்மி கேட்குறாங்க, இது என்ன பேப்பர் அப்படின்னு. அதுக்கு தமன்னா சொல்கிறாங்க, இது உனக்கும் சித்தார்த்துக்கும் உள்ள பேப்பர் அப்படின்னு. அந்த நேரை பார்த்து சித்தார்த்த டக்குன்னு வராரு. அப்போ தமன்னா அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறாங்க. அப்போ சித்தார்த்த வந்த உடனேயே பொம்மி வந்து அந்த பேப்பரை கொடுத்து இது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சித்தார்த்த அந்த பேப்பரை பார்த்த உடனே ஷாக் ஆகுறாரு, இது என்னன்னா பொம்மியோட ப்ரெக்னன்சி ரிசல்ட். ஸோ அதை பார்த்த உடனே சித்தார்த்த அதிர்ச்சி ஆகுறாரு. ஆனால் பொம்மி கிட்ட உண்மையை சொல்லாமல், பொம்மி இது வேறு ஒன்றும் இல்லை, நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த பிறகு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற பில்லு அப்படின்னு சித்தார்த்த சொல்கிறாரு. அது கேட்ட உடனே பொம்மியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சித்தார்த்த சொல்கிறாரு, சரி வா பொம்மி, அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு பொம்மி சொல்கிறாங்க, இல்லை நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சித்தார்த்த அந்த இடத்துலேருந்து போகிறாரு பேப்பரை வாங்கிக்கிட்டு. இந்த பக்கம் பொம்மி யோசிக்கிறாங்க, சித்தார்த்த என்ன சொல்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. இன்னொரு பக்கம் தமன்னா யோசிக்கிறாங்க, என்ன சித்தார்த்த பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கியா, நான் உனக்கு மிகப்பெரிய பாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன பாம்னா, ஆல்ரெடி நம்ம தமன்னா வந்து பொம்மிக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. இது மாதிரி சித்தார்த்தும் பொம்மியும் சந்தோஷமாக வாழலை, இது ப்ரெக்னன்சி ரிசல்ட், டாக்டர்கிட்ட பொய் சொன்னது, கூடவே நம்ம பூமியும் சித்தார்த்தும் டிவோர்ஸ் வாங்கினது, நம்ம பொம்மிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜெகதீஷா தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சது, அதுக்கப்புறமா வந்து சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கிட்டது, சித்தார்த்த வந்து பொம்மிக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்த வீட்டை விட்டு போனது, அது எல்லாத்தையுமே தமன்னா புட்டு புட்டு வச்சுட்டாங்க. அதை கேட்ட உடனே நம்ம பொம்மி ரொம்ப அதிர்ச்சியாகி இருக்காங்க. அதுக்கப்புறம் பொம்மி ரூமில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் வராரு. டாக்டர் வந்துட்டு பொம்மியை பார்க்குறாரு. பொம்மியை பார்த்துட்டு, என்ன பொம்மி உடம்பு குணமாயிருச்சா, இது மாதிரி பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி கல்யாணத்தையும் வந்து நடத்துகிறீங்க, ரொம்ப நல்லது, இதே மாதிரி என் பேஷன்ஸ் இருக்கணும், முக்கியமாக பொம்மி ஏற்கனவே வந்துட்டு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ரெண்டு பேருமே பொய் சொன்னீங்களே, இந்த வாட்டி அந்த பொய்யை வந்து உண்மையாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பொம்மியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. பொம்மி வந்துட்டு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, இத்தனை நாளும் எல்லாருமே ஏமாத்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம சாவித்திரி சொல்கிறாங்க தமன்னா கிட்ட, என்ன தமன்னா இப்படி உண்மையாக புட்டு புட்டு வச்சுட்ட அப்படின்னு. அதுக்கு தமன்னா சொல்கிறாங்க, எனக்கு வேறு வழி தெரியலை, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சித்தார்த்த வந்து மேடையில் உட்கார்றாரு. அப்போ தமன்னா சொல்கிறாங்க, என்ன இன்னும் கல்யாணம் நிற்கவே இல்லை, பொம்மி என்ன இவ்வளோ அமைதியாக இருக்கா அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து பொம்மியும் வராங்க. பொம்மி வந்துட்டு சித்தார்த்தோட பக்கத்தில் உட்காறாங்க. அப்போ தமன்னா ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. அப்போ மனோ சொல்கிறாரு, இங்கே பாரு தமன்னா, கொஞ்சம் பொறுமையாகிரு, கல்யாணம் நிற்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமா சித்தார்த்த் வந்து பொம்மிக்கு தாலி கட்ட போகிறாரு. அப்போ டக்குன்னு பொம்மி வந்து தாலியை தடுத்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ சித்தார்த்த் கேட்குறாரு, என்னாச்சு பொம்மி அப்படின்னு. அப்போ கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, என்னடி லூசானி, ஏண்டி எந்திரிக்கிற அப்படின்னு. அதுக்கு பொம்மி சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் தான் லூசு, எல்லாருமே என்னை நல்லா ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொம்மி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. பின்னாடியே நம்ம சித்தார்த்த் பொம்மியை பொம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு தம்ம நம்ம சாவித்திரியும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோடை முடிச்சிருக்காங்க.